அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை குறித்து பார்த்தீங்கன்னா, அதிரடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து சில மார்க் வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு வந்து குற்ற சங்க தரப்புலேருந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து யார் யாருக்கு வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க, ஸோ எந்தெந்த மார்க் அப்டேட் வந்து ஆகும், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தகுதியானவர்கள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா, ஸோ எதை பேஸ் பண்ணி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தகுதியானவர்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மார்க்கு மேலே ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை, சென்னை, திருவண்ணாமலை இந்த மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸுமா கால் பண்ணி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யூனிக்குள்ளே அப்படியே அப்டேட் வந்து ஆக போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈவினிங், ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்களே, ஸோ நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா அரசாங்க இடஒதுக்கீடு பிரகாரம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிசல்ட்டில் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 10th 12th பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இதில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து 10th 12th வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து கன்ஃபார்மாக வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th நல்ல மார்க் எடுத்துருந்தீங்கன்னா அதில் வந்து கம்யூனிட்டிஸை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் கம்யூனிட்டியில் வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தாலே உங்கள் நேம் லிஸ்ட் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வந்து வீடியோ தெரிய வரும். அதில் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்றைக்கு வந்து பண்ணணும் அப்படி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ப்ராப்பராக நீங்கள் வந்து முடித்தாலே கன்ஃபார்மாக அந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வந்து இவ்வளோ காலத்தாமது வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து இப்போ வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணின்னு இருக்காங்களே அந்த சேல்ஸ்மேன் பேக்கில் அவங்களுக்கு வந்து பதவி வருமானம் வந்து வழங்கிட்டு இருக்கிறதா ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பதவி வருமானம் வந்து வழங்குறாங்க. ஸோ ஒவ்வொரு மாடமும் வழங்குறாங்களே, ஸோ வந்து ஒவ்வொரு மாடமும் அவங்க வந்து ப்ராசஸிங், ஸோ எல்லாமே வந்து முடித்து அவங்க வந்து அப்டேட் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதனால தான் நம்மளுக்கு வந்து வரது வந்து டிலே ஆகுது போல். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து தெரியல. ஸோ இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே நேர்மையான முறையில் தான் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருமே நேர்மையான முறையில் தான் செலக்ட் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ ரிசல்ட் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ ரிசல்ட், ஸோ எல்லாமே எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்காங்க, ஸோ யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, ஸோ நேர்முகத்தேர்வில் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து நேர்முகமாக வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து ஸோ யாருமே வந்து எதுவுமே கேட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைமுகமாக தான் நடக்கிற போது போல் தெரிகிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு குடியுறுகள் பார்த்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் வந்து ஆகிட்டோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, நிக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.